ஓம் வணக்கம். ருய்யா கோமான், குரலிட்டம் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற எங்களோட உறவுகளை தேடி அவரோட உறவாடும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்குது. அந்த சந்தர்ப்பத்துக்காக இங்கே உள்ள பெற்றோர்கள் மற்றது இங்கே உள்ள பொது அமைப்புடைய ஒரு ஒத்துழைப்போடு ஒருங்கிணைப்போடு நாங்கள் இந்த பயணத்தினை மேற்கொள்கிறோம். இன்று இந்த மாலை நேரத்தில் பவுனியாவில் உள்ள ஊடக அமையத்தினுடைய ஒழுங்கமைப்பிலையும் இந்த கோயில் கந்தசாமி கோயிலுடைய ஒழுங்கமைப்பிலையும் இங்கே ஒரு பூசை ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டு எங்களுக்கு வழி அனுப்பியிருக்கிறார்கள். உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த உறவுகளுடைய இந்த வரவு, இந்த நாங்கள் வார வழியில் அப்படியே திரும்பி வரும் பொழுது எதிர்காலத்தில் எங்களோட உறவுகளும் இதே இந்த வழிபாடை மேற்கொண்டு இந்த பாதையால் இவர்களுடைய சொந்த வீடுகளில் நிரந்தரமாக அவர்கள் வசிக்கிறதுக்குரிய சூழல் விரைவில் ஏற்படணும்னு சொல்லி இந்த முருகப்பெருமானை வேண்டி கொண்டு, அதாவது சிறை கைதிகள் தினம் வருடந்தோடு நடைபெறுவது வழமை. கிட்டத்தட்ட நாட்டினுடைய அசம்பாவிதங்கள் காரணமாக 4 வருடங்களாக அந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படாமல் இருந்தது. இந்த வருஷம் 4 வருடத்துக்கு பிறகு தங்களுடைய பிள்ளைகளை பார்க்குறதுக்காக சில பெற்றோர்கள் வந்திருக்கணும். அதை விட அவர்களுடைய உள்ளே இருக்கிறோடைய உறவுகள், எதிர்கால பேரப்பிள்ளைகள் அல்லது மாமா மருமகன் என்று சொல்லி இதில் வந்த அந்த குழந்தைகளை இப்போ காட்டுறதுக்காக இந்த பெற்றோர்கள் சிறைக்குள்ளே போக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு செயல் ஒன்று நடக்க இருக்குது. இருந்தாலும் இந்த அரசாங்கம் இதில் கருத்தில் எடுத்துக்கொண்டு இவர்களுடைய விடுதலை விடயத்தில் விரைவாக நடவடிக்கை எடுக்கும் என்று என வேண்டிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் எங்களை இங்கே வருகை தந்து எங்களை அறத்தழுவி எங்களுக்குரிய தேநீர் உபசாரம் இன்றைய சாப்பாட்டு ஒழுங்கினை கூட இந்த ப்ரெஸ் கிளப் ஒழுங்கு செய்திருக்கு, இந்த மக்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். மேலோட எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குது. ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் இவ்வளோ காலம் தனியே இருந்த நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ உறவுகள் வந்து எங்களை இந்த இடத்துல வந்து வரவேற்று எங்களுக்கு விருந்தோம்பல் செய்யக்க உண்மையில் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது. உள்ளே இருக்கிறவர்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனத்தில் ஒரு எங்களுக்கும் இப்படி உறவுகள் இருக்குது என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்பட போது இந்த நம்பிக்கையோடு அவர்கள் வீடு வந்து சேரணும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். நன்றி.